பாத்தியாயா கூட்டத்தை கோவில் திருவிழா மாதிரி இருக்கு, என்ன கூட்டம்? ஏய்யா, கூட்டம் கூட்டா சரியா போச்சாயா? ஓட்ட போட வேணாமா? இந்த ஜனங்களை நம்ப முடியாதுப்பா. நாமளும் எதிர்கட்சி மாறி மாறி ஆண்டதுல ஜனங்க கொஞ்சம் நொந்து நூலாயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசா ஆரம்பிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் ஜெயிக்க வச்சிருவானுங்க, அப்புறம் நம்ம பொழப்பு நாரிடும். ஏயாண்டதும் பார்த்தாச்சு, பிசாசாண்டதும் பார்த்தாச்சு. புதுசா ஒரு சைத்தானுக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்ககிட்ட நான் கேட்டேனே? இல்லைங்க, நீங்க சொன்னதையே ஒரு உதாரணத்தோட சொன்னேன். உதாரணத்துக்கு சொல்லாத, உருப்படியா அதாவது சொல்லு. வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நான் இழந்தேன், அப்புறம் எந்த ஜென்மத்திலும் என்னால் ஆக முடியாது. காத்திருந்தவன் முன்னாடி நேத்து வந்தவன் தள்ளிட்டு போன மாதிரி எவனோ ஒருத்த முதலமைச்சர் ஆகிறதுக்காக இத்தனை நாள் நான் பாடுபட்டேன். நான் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்காக என் கட்சி தலைவனே காலி பண்ண வேண்டாம். நான் இவன் யாரா சுண்டகா பையன் உங்களுக்கு வெக்கமா இல்ல? எவனோ ஒருத்தன் ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேப்பரையும் புத்தகத்தை கொண்டாந்து காமிக்கிறான். இத பார், உயிரே போனாலும் சரி நான் முதலமைச்சர் ஆகியே தீரணும். தலைவரே, அதுக்காக உங்க உயிர் போகணுமா? என் உயிர் இல்லடா. வணக்கம் தலைவரே. திண்டுக்கல் தொகுதி. உங்க தொகுதியில எப்படி இருக்கு? அம்மா வந்து ஆடிட்டு போன பிறகு மத்த கட்சிக்காரெல்லாம் ஆடி போயிருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் நம்ம கட்சியை பத்தி தான் பரபரப்பா பேசிக்கிறாங்க. டெஃபினட்டா நம்ம கட்சி தான் ஆட்சிக்கு வரும். வருங்கால முதல்வர், வருங்கால முதல்வர், வருங்கால தரத்தே. ஜனங்களை கவுக்கிறதுக்கு கவர்ச்சி மட்டும் போதாது, சிம்பத்தியும் வேணும். சிம்பத்தினா அனுதாபம். அனுதாபத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? வரலாறு தெரியாம பேசாரு சேதுபதி. இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்த அத்தனை பேருமே செத்தவன் போட்டவை காட்டிதான் ஆட்சிக்கு வந்திருக்கான். போன எலெக்ஷன் ராமசாமின்னு ஒருத்தர் செத்து போயிட்டான். அவன் பொட்டாட்டி எங்கேயோ எருமாடு மேய்ச்சிட்டு இருந்தான், அவளை கொண்டு வந்து எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க. இந்த ஜனங்க யாரு என்னன்னு கேட்டாங்களா? ராமசாமி செத்து போயிட்டானே, அவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டின்னு எல்லாம் ஓட்ட குத்திட்டாங்க. இங்க லேடி செட்டு பேர் ஜாஸ்திப்பா. சரி, நம்ம கட்சியில யாரும் சாகலையே? சாகடிச்சிருவோம். யார? நீ தான் தலைவர், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும், நீ தான் சாகணும். சாகிறதுனா சாகிறது இல்ல, சும்மா செட்டப்பு. எப்படி? நாங்க சொல்ற மாதிரி சொல்றோம், நீ தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சிரு, ஜனங்க நம்புற மாதிரி நம்பிடுவாங்க. புரியலையே, எல்லாமே ஒரு மாதிரியா இருக்க. நம்ம ஆளுதான் சுடுவாங்க. இதெல்லாம் வேணாங்க, ஏதாவது ஏடா குடும்பம் ஆயிடுச்சு. பாரு, நம்ம ஆளுதான் சுடுவாங்க. அது வெத்து துப்பாக்கி, அதுல சத்தம் தான் வரும், ரத்தம் வராது. ஆனா எதிர்கட்சிக்காரன் தான் சுட்டான்னு பேப்பர்ல நியூஸ் வரும். அப்புறம் அப்புறம் என்ன? நீ கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில படுக்க வேண்டியது, நாங்க போட்டோ எடுக்க வேண்டியது, அதை போஸ்டா ஒட்ட வேண்டியது, ஜனங்க கிட்ட இருந்து ஓட்ட புடுக்க வேண்டியது. என்ன சொல்றீங்க சேதுபதிய? நீ தான் சுடணும்னு சொல்றேன். நானா? நீ அவனை பரலோகத்துக்கு அனுப்புறியா இல்ல நான் உன்னை அனுப்பிட்டு? கூட இருக்கிறவங்களை அனுப்புறதே உங்களுக்கு தொழிலா போச்சு. தெரியுது இல்ல என்ன சொல்ற? சரி, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நமது அன்பு தலைவர் சேதுபதி அவர்கள் இப்போது உங்களிடையே உரையாற்றவிருக்கின்றார் என்பதை வெறும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். Thank you.
எனக்கு நல்லதே தோணாதா? நம்ம எதிர்க்க அவங்களுக்கே தெரியாம நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு குரங்க பிடிச்சா அது பிள்ளையாரா மாறிடுச்சு. என்ன பாக்குற? இந்த தமிழ்நாட்டுக்கு இனிமேல் நீ தான் சீஃப் மினிஸ்டர். நீ சீஃப் மினிஸ்டர் ஒய்ஃபு, புரியல? பொண்டாட்டி சேதுபதி வந்து பாடுறா, அந்த கண்குள்ளா காட்சியை பாடுறா. வா என்ன சொல்றது? எல்லாம் இதுபடிதான் நடக்கும். அவங்க தலையெழுத்து வாக்குறுதிகளை எப்ப நிறைவேற்ற போறீங்க? நாளைக்கே. நாளைக்கே முடிஞ்சா நல்லா இருக்கும்னு அவர் பிரியப்படுறாரு. ஆனா அது நடக்கூடிய காரியமா? ஆட்சிக்கு வந்தோடனே அமைச்சர்கள் எல்லாம் சுருட்ட ஆரம்பிக்கிறாங்களா, அதை பத்தி என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தவங்க தப்பு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, அவங்க மொத்தமா கொள்ள அடிச்சிருந்தா பின்னாடி வரவங்க எப்படி கொள்ள அடிப்பாங்க? அவங்க மொத்தமா சுருட்டு போவாது அவங்க தப்பு தானே. காவேரி பிரச்சனை என்ன பண்ண போறீங்க? முடிஞ்சா காவேரி எங்க கொண்டு வருவோம், இல்லன்னா நாம காவேரி கிட்ட போயிடுவோம்.
நம்ம பெங்களூர் போறத பத்தி சொல்றாரு. சார், பெங்களூர் போறதா? உங்க பத்திரிகை நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விளம்பரம் தேவைப்படாதா? ஐயோ, கண்டிப்பா வேணும் சார். உங்க திட்டம் ரொம்ப புதுமையானது. அப்படி போடுங்க. நிறைய பேர் படிச்சு பட்டம் வாங்கிட்டு வேலை இல்லாம இருக்காங்களே, அவங்க வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ண போறீங்க? வேலை இருந்தா தானே திண்டாட்டம். வேலையை ஒழிச்சிருவோம். விவசாயிகள் உழ வேண்டியதில்லை. ஆமா. தொழிலாளர்கள் ஃபேக்டரிக்கு வர வேண்டியதில்லை. ஆமா ஆமா. அதிகாரிகள் ஆபீஸுக்கு வர வேண்டியதில்லை. ஆமா ஆமா ஆமா. வாரத்துக்கு ஒரு நாள் வேலை செஞ்சா போதும். சார், மெட்ராஸ்ல பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சா, என்ன பண்ண போறீங்க? அந்த நெருக்கடிக்கு காரணம் என்னன்னா, தினமும் வெளியூர் இருந்து நிறைய பேர் மெட்ராஸ்க்கு வர்றாங்க. ஏன் மெட்ராஸ்க்கு வர்றாங்கன்னு பார்த்தா, பீச்சை பார்க்க வர்றாங்க, கடல் காத்த வாங்க வர்றாங்கன்னு தெரியுது. அதனால கடல்ல இருந்து கால்வாயை வெட்டி கிராமத்துக்கு கொண்டு வர போறோம். இனிமே ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பீச்சு, காத்து வாங்க ரெண்டு பெரிய ஃபேன். எங்கப்பா கையிலேயே ஃபேனா? என்னது, கடலை வெட்டி கால்வாயா? என்னங்க சார் நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் நம்ப கூடாது? வருது வருதுன்னு சொன்னாங்க, நம்புனீங்களா இல்லையா? ஆமா. வருது வருதுன்னு சொன்னாங்க, நம்புனீங்களா இல்லையா? சொன்னாங்க, உங்க பாதுகாப்பு அதிகாரியை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க.